Hello Spartans, welcome back to Spartan Trading Academy. So in the video we will talk about special stock code analyze. So we will talk about the screen nothing but Wipro. So Wipro is the topmost IT company in India global level. Wipro is a very level contribution in India. So that is why Wipro is analyze the investor recommend காரணங்களை வந்து நான் சில விஷயங்களை மட்டும் நோட்டீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்டெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட வியூ நம்மளோட வியூவருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் கம்பெனி. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து டவுன்ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் ஒரு ஸ்டாக்கோட ரெக்கமெண்டேஷன் முத முறை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்களோட வியூ நிறைய பேர் கேட்டு ப்ரோ ஏதாவது ஒரு ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய லைவில் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் முத முறையாக நம்மளோட ஸ்டாக் நம்மளோட சேனலில் முத முறையாக ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோம்னா அது விப்ரோ மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பார்த்துருவோங்க இந்த ஸ்டாக்கில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ ஏன் வந்து இப்போ கரண்டில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்துப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏறத்தால் ஸோ 1 இயரோட பாட்டமில் வந்து கரண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ ஓவராலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 52 வீக்கோட ஹையிலிருந்து லோவுக்கு வந்து நம்ம கரண்ட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து மைனஸில் இருக்குது அப்படின்ட்டு ஏறத்தால் ஸோ ஒரு 47% ஸோ கரண்ட் 52 வீக்கோட லோவில் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து சுற்றிட்டுருக்கு. ஏறத்தால் ஒரு 47-48 அரௌண்ட் வந்து 50% வச்சுப்போம். ஏறத்தால் இந்த கடைசி ஒரு 1 இயராக மட்டும் இந்த 2022 மட்டும் இந்த ஸ்டாக் வந்து 50% காலி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் நம்ம எடுத்து பார்க்கும்போது வீக்கோட ஜோனில் வந்து நிற்கிது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம வந்து ஸ்மார்ட் மணி ட்ரேடிங்கை வந்து பயன்படுத்துகிறோம். ஸ்மார்ட் மணி ட்ரேடிங்கை தான், அது இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி அல்லது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஸ்மார்ட் மணியை வந்து மேஜர் லெவலில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ கரண்ட் ஜோனில் வீக்கோட ஜோனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஹெவியாக ஃபால் ஆகிடுச்சு, ஒரு நல்ல ஒரு பெட்டரான கம்பெனி ஒரு பெரிய லெவலில் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி வந்து ஷூட் அப் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு முன்னாடி 52 வீக்கோட லோவை டச் பண்ணாமல் போகாது அப்படின்னு வந்து நிறைய ஸ்டடியெல்லாம் சொல்லுது. அதுபடி பார்க்கும்போது கரண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ட்ராவல் ஆச்சோ அந்த தூரத்துக்கு வந்து 52 வீக்கோட லோ எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து கரண்ட்டில் வந்து மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஒரு 50% டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து மார்க்கெட் சுற்றிட்டுருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஸோ 52 வீக்கோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 391. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டில் எங்கே மார்க்கெட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நியர் டு 52 வீக் லோ அரவுண்ட் 400. ஸோ இதோட லோ நம்ம எடுத்து பார்க்கும்போது 391. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்தோம். ஸோ 391 தான் இப்போ வரைக்கும் 52 வீக்கோட லோவில் இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இதோ வந்து நம்ம 52 வீக்கோட ஐ பார்க்கும்போது 740 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ 740 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து ஏறதால வந்து 391 ரூபாய் வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய லெவல் ட்ராப்பு, 50% ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ட்ராப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். இது மட்டுமே இல்லாமல் நாம் வந்து சில விஷயங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இது பெஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்குங்க. ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் 2022 என்ன தான் இந்த கம்பெனி வளரலைன்னா கூட இவங்க 5 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இயர்லே ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ல வந்து ஒரு 1 ரூபி கொடுத்துருக்காங்க. இடத்தால் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் கரண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவே மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்து அமௌண்ட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மொதல் விஷயம். அதுவும் இல்லாமல் கன்சிக்யூட்டிவாக எல்லா வருஷமும் வந்து இவங்க டிவிடெண்ட் அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்கும்போது போனஸ்ங்க. இந்த கம்பெனியோட போனஸ் லிஸ்டியை எடுத்து பார்க்கும்போது அப்படியே தலை சுத்துது. ஓகேங்களா? ஸோ ஏறத்தால வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 டைம் அவங்க கம்பெனியில் வந்து போனஸை வந்து கொடுத்துருக்காங்க. 13 டைமில் ஒரு கம்பெனியில் போனஸ் தராங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குரோத்து தாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் உள்ள இருந்தவனோட நிலைமையெல்லாம்
யோசிச்சு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இதை எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலைங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல தான் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணலாம். கடைசியாக வந்து 2019 இடத்தால மூணு ஸ்டாக் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2019 அப்புறம் இப்போ வர வந்து டிவிடன் இந்த போனஸ் வந்து கொடுக்கல. ஸோ இடத்தால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ நம்ம எடுப்போம் பார்த்தும்போது, ஸோ 17-19 இடத்தால 2-3 இயர்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் அனதர் 1-2 இயர்ஸ்க்குள்ளே அகெயின் ஒரு போனஸை இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இது பெரிய லெவல் குரோத்தாக வந்து கம்பெனி சைடில் இன்வெஸ்டருக்கும் சரி கம்பெனி சைடிலும் சரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ போனஸும் இருக்குது, டிவிடெண்ட்டும் இருக்குது. அதே சமயத்தில் பெரிய வளர்ந்த கம்பெனி வேர்ல்டு லெவலில், முக்கியமாக இந்தியாவில் டாப் 5 கம்பெனிஸில் இதுவும் வந்து ஐடி கம்பெனியில் முக்கியமான கம்பெனி. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு கம்மியான ரேட்லேயும் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கம்மியான ரேட்லேயும் கிடைக்குது, நல்லா ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்டேஜ் நிஃப்டியில் வந்து பெரிய வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி ஸோ நம்மளோட இன்வெஸ்டிங்கில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்குள்ளே நம்ம வரலாம். சார் ரைட்டு ஜான், ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ அதுபடி நம்ம மந்தோட ஜோன் எடுத்து பார்க்கும்போது, ஸோ என்னோட நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கையில் ஒரு 100 வச்சுருக்கேன்னா மொதல் ஒரு 30 லைவ் மார்க்கெட்டில் அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை லைவ் மார்க்கெட்டில்னா பை ஜோன் வந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 30% அனதர் செகண்ட் லெவல்லையும் அனதர் 40% தேர்ட் லெவல்லையும் போடணும். அதுபடி நம்ம கரண்டில் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த இடத்துல இன்வெஸ்டிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட் அரௌண்ட் 400 ரூபீஸில். ஓகேங்களா? ஸோ 400 ரூபீஸில் வந்து உங்களோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 280. ஓகேங்களா? இதுக்கு சென்டரில் இன்னொரு மாடரேட்டான ஒரு லெவல் இருக்குது, இது வீக்கோட ஜோனு. ஸோ வீக்கை விட மந்த்லி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக ஒரு 40% அமௌண்ட்டை வந்து 190 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே நான் தெளிவான டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது உங்களோட கேபிட்டலை 3, அதாவது விப்ரோக்காக வச்சுருக்கிற அமௌண்ட்டை 3 பிரித்து இதுக்குள்ளே போடணும். அதே மாதிரி எல்லா மொட்டையும் ஒரே பேஸ்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ நம்மளோட அட்வைஸும் நம்மளோட ரெக்கமெண்டேஷனும் அதே தான். உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு அதை 3 பிரிங்க. 3 பிரிச்சுட்டு இப்போ கரண்ட்டில் வந்து அரௌண்ட் 400 இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 280 கிட்ட இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கடுத்து தேர்ட் அண்ட் ஃபைனலாக ஏறத்தால 190 ரூபீஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதோட குரோத்துங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்லி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி 50% கான். ஓகேங்களா? ஒரு பெரிய லெவல் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு பெருசாக இறங்கியிருக்கு. நம்ம இதுபடி நம்ம வந்து ஃபெப் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 50% கீழே வந்துடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நான் வந்து இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்காக. ஸோ கரண்ட் ஸ்விங்கு இதை நான் வேறு கலரில் மாற்றி காட்டுறேன், அப்போ ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. ஓகேங்களா? ஸோ ஏறத்தால் இங்கே தான் 50% இருக்குது. ஸோ கரண்ட் ஸ்விங்குக்கு 438 ரூபாயில் வந்து 50% இருக்குது. இந்த 50%க்கும் கீழே வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்துடுச்சு. என்டையர் ஸ்விங்குக்கும் 50% கீழே வந்துடுச்சு. ஒரு வீக்கோட லெவல், ஒரு மந்தோட லெவல், ஒரு பெரிய கம்பெனி, இந்த மாதிரியான காரணங்களால் இந்த கம்பெனியில் தாராளமாக உங்களோட இன்வெஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டோன்ட் வரி. ஸோ சரி ரைட்டு ஜான், இதோட டார்கெட் என்ன? ஸோ நீ இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். மொதல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வீக்கோட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். உங்களோட இமீடியட் டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் டார்கெட்டு 530 தாங்க. ஓகேங்களா? ஸோ 530 உங்களுக்கு இமீடியட் டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட்டு 600. மூணாவது டார்கெட்டு ஹிஸ்டாரிக்கல் லைக். ஓகேங்களா? ஸோ இது மேபி நான் போட்டுக்கிற மாதிரி வந்து ஹையரே ஹையரில் வச்சே போகணும்னாலும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கீழே மார்க்கெட் இறங்கினாலும் இதுதான் லெவலு. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு இந்த லெவல் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் இந்த ஸ்டாக்கு கீழே இறங்குது அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து கரண்ட்டில் நாம் இருக்கக்கூடிய லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கரண்ட்லேருந்து மார்க்கெட்டு 400லேருந்து ஏறத்தால் வந்து பார்த்தீங்கன்னா 280 மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து நான் காட்டுறேன். ஸோ இங்கே இறங்கிடுச்சு. சரி அப்படின்னா என்ன பண்ணுறது? உங்களோட அனதர் 30% இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே நீங்கள் போடுவீங்க. அப்போ உங்களோட பை ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? மிட்டில் இருக்கும். அப்போ இங்கே என்ன டார்கெட் எடுக்கிறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 280லேருந்து, ஓகேங்களா, உங்களோட இமீடியட் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 400 தான். ஸோ 400லேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 530. அதுக்கடுத்த டார்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 600. அதுக்கடுத்த டார்கெட்டு 725. இப்படி தாங்க பிளானு. இதுக்கடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இதுக்கடுத்த டார்கெட் என்ன? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 190 போச்சுன்னா கூட 280 உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ செகண்ட் டார்கெட்டு உங்களுக்கு 400 இருக்கும்.
ஸோ அதுக்கடுத்த டார்கெட்டு 530 இருக்கும், அதுக்கடுத்த டார்கெட்டு 600, அதுக்கடுத்த டார்கெட்டு ஹிஸ்டாரிக்கலை. ஓ இது இவ்வளோ பெருசாக போகுமா? ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்மளோட வியூ என்னன்னு சொல்லிட்டு க்ளியராக இருக்கணும். மார்க்கெட்டில் நான் கரண்ட்டில் பை அடிக்கிறேன்ப்பா, அப்போ அடுத்த டார்கெட் என்ன? இன்கேஸ் மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா என்னோடய பை ஆவரேஜ் என்ன? ஸோ இந்த கம்பெனியை நான் மூணாக பிரிச்சுட்டேன், மூணு இடத்துல மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.